ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். இன்றைக்கி நம்ம வந்து ஷோ பட்டன் பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நெட் கிளாத்து. இதில் வந்து கிளாத்தாக வாங்கி கொடுத்தாங்க ஃப்ராக் தைக்கிறதுக்கு. இது வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இதில் வேறு ஃப்ரெண்டு பேக்குன்னு சொல்லி வேறு எந்த டிசைனுமே இல்லை. இந்த சர்க்கிள் போட்டிருக்கிறது வந்து இது ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டு வந்திருக்கு. இது வந்து பேக் சைடு, இந்த ஃப்ளவர் வந்தது, இந்த கொடி வந்து பேக் சைடு. இவ்வளோ தான் இதில் டிசைன் இருக்குது. இதே மாதிரியே வந்து இந்த கைக்கு வந்து நெட் கிளாத் மட்டும் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற இந்த ஃபேப்ரிக் இல்லை, இது வந்து நெட் கிளாத் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெண்டு கிளாத்து வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம். அந்த ப்ளூ கலர் ஒன்றும் இந்த க்ரீன் கலர் ஒன்றும் நல்ல லைட் க்ரீனாக இருக்குது. இதில் வேறு எந்த டிசைனுமே இல்லை. இதுவும் அதுவும் டிசைன் எல்லாமே ஒன்று தான், கலர் மட்டும் ரெண்டு கலரு. இப்போ இதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஷோ பட்டன் ஸ்டிச் பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு சைஸில் வந்து ஷோ பட்டன் வந்து ரெடி பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாரியில் இருந்ததானே, சும்மா ஒரு வேஸ்ட் கிளாத்து தான். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு. இது போக வந்து இவ்வளவு தான் இருக்குது. இந்த மொத்தத்துக்கே இந்த கிளாத்து நமக்கு இவ்வளவு தான் இருக்குது. இது வந்து இந்த ப்ளூ கலருக்கு வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் எடுத்து இதில் வந்து ஷோ பட்டன் வைக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரியே இந்த க்ரீன் கலருக்கு வந்து, இதுவும் ஒரு சாரியுடைய கிளாத்து தான், வேஸ்ட் கிளாத். இதுக்கு வந்து இந்த க்ரீன், இது வந்து லைட்டாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ வந்து இதில் இந்த ஷைனிங் வேறு இருக்குது. இதில் வந்து ஷோ பட்டன் ரெடி பண்ணி இந்த கிளாத்துக்கு வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பட்டன் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் இதுக்குள்ளே வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த ஹோல்ஸ் போட்டுற மாதிரி போட்டுடலாம். இப்படி போட்டுட்டு இந்த பார்ட் வந்து, அடுத்து வந்து ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறமா இந்த பார்ட் போடணும். இது வந்து இந்த மேலே இருக்கிற இந்த பகுதி வந்து மேலே வர்ற மாதிரி இப்படி போட்டுட்டு இதில் வந்து இந்த பகுதி எடுத்து இப்படி கிளாத்துக்கு அடியில் வச்சுட்டு இதை வந்து டைட்டாக மேலே வந்து இந்த கிளாத்து சுருங்காமல் இதை இப்படி டைட்டாக டைட் பண்ணிவிட்டு இழுத்து நல்லா டைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் தைக்கிற சூயிங் த்ரெட்டு இதை நல்லா சுற்றிட்டு, அதுக்கப்புறமா பூ கட்டுற மாதிரி அவ்வளோதான், நாட் போட்டாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் கிட்டக்க வச்சு இது வந்து இந்த பட்டனுடைய இன்னர் பகுதி. இந்த இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து இந்த பகுதி வந்து உள்பக்கம் போகிற மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பட்டனை வைக்கிறோம். இதில் வந்து இந்த பகுதி வந்து இதோட ஃபிட் ஆகுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். லைட்டாக ஒரு ப்ரெஷ் பண்ணோம்னா அது அப்படியே ரெடி ஆயிடும். அவ்வளோதான், இப்போ வந்து பட்டன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லா இதில் வந்து இந்த கிளாத்துக்கு மூணு பட்டனும் இந்த கிளாத்துக்கு மூணு பட்டனும் ரெடி பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெண்டு ஃப்ராக்குமே வந்து ரெண்டு கலர்லேயும் ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சென்டர் பாயிண்டில் இந்த நெக் ஃப்ரெண்டு நெக்கில் இதோடைய சென்டர் பாயிண்டில் வச்சு ஒன்று வந்து
இந்த ஃப்ளவர் மேலே வர்ற மாதிரி, இந்த மாதிரி இதை வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இது இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சும்மா கிளாத்தை வந்து இப்படியே குத்தி எடுத்துட்டு இப்படி குத்திக்கலாம். குத்தி எடுத்துட்டு இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல இதில் வந்து இப்படி கோர்க்குறோம். கோர்த்து இதில் இப்படி வச்சுட்டு கரெக்டாக தள்ளி குத்திடக்கூடாது அந்த இடத்துல. திரும்ப உள்ளே இருந்து இப்படி இந்த த்ரெட்டை வந்து டைட்டாக இழுத்துக்கோங்க. இது வந்து எமிங் நீடில் வந்து சூயிங் த்ரெட்டு. இது வந்து நாலாக மடித்து எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது, அதே மாதிரியே கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இதை திரும்ப குத்தி இப்படி மேலே இழுத்துட்டு மறுபடி சைடில் வந்து இந்த ஹோலில் போட்டுக்கலாம். நீடில் வந்து இந்த ஹோலில் அப்படி வர்ற மாதிரி. இப்போ த்ரெட்டை இழுத்தோம்னா டைட் ஆயிரும். திரும்ப ஃபேப்ரிக்கில் இப்படி போட்டுக்கலாம். இதே மாதிரியே குத்தி ஸ்டிச் பண்ணலாம். இதே மாதிரியே ஒரு அஞ்சாறு டைம் வர்ற மாதிரி நல்லா குத்திட்டிங்கன்னா, டைட்டாக இழுத்து கட்டிட்டிங்கன்னா இது அசையாது, பேன் நின்றுக்குறோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.